13 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 நாள் டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ரூடோல்ஃப் கிறிஸ்டியன் கர்ல் டீசல் மறைந்தார். 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவருடைய பெற்றோர்கள் ஜெர்மனியில் பவேரியா பகுதியிலிருந்து பிரான்சுக்கு இடம்பெயர்ந்தவர்கள். டீசலுக்கு 12 வயதான போது அவருடைய குடும்பம் லண்டனில் குடிபுகுந்தது. பொறியியல் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் கண்டார். 1890 ஆண்டு குடும்பத்துடன் ஜெர்மனியில் குடிபுகுந்த ரூடோல்ஃப் டீசல் அமோனியா ஆவியை கொண்டு இயங்கும் ஸ்டீம் என்ஜினை உருவாக்கினார். அதன் சோதனை ஓட்டத்தின் போது என்ஜின் வெடித்ததில் பலத்த காயமடைந்து பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார். ஸ்டீம் என்ஜின்களுக்கு மாற்றாக அதிக திறன் கொண்ட என்ஜினை உருவாக்க எண்ணினார். முதல் வெற்றிகரமான டீசல் இன்ஜினை 1897 ஆண்டு அதிகாரப்பூர்வமான சோதனை செய்து அதற்கான காப்புரிமையை ஜெர்மனி அமெரிக்க உட்பட பல்வேறு நாடுகளில் பெற்றார். 1913 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 நாள் கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த டீசல் இரவு 10 மணிக்கு மேல் காணாமல் போனார். 10 நாட்களுக்கு பிறகு கடலில் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது மரணத்துக்கான காரணம் இன்று வரை மர்மமாகவே உள்ளது. ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 நாள் பாபியார் படுகொலை தொடங்கிய தினம். இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் நாஜி படைகள் சோவியத் யூனியன் மீது தாக்குதல் நடத்தி வந்தன. அதன் ஒரு பகுதியாக உக்ரைன் தலைநகர் கேவியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 1941 ஆண்டு செப்டம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் ஜெர்மன் படைகளால் 34,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். செப்டம்பர் 19 தேதி ஜெர்மன் படைகள் கேவ் நகரத்தை கைப்பற்றினர். ஹிட்லரின் ஆணைப்படி அங்கிருந்த யூதர்கள் மற்றும் சோவியத் அதிகாரிகளை கொலை செய்ய முடிவு செய்தனர். செப்டம்பர் 29 தேதி 30,000 மேற்பட்ட யூதர்களை பாபியார் என்ற பள்ளத்தாக்கு பகுதிக்கு கொண்டு வந்தனர். பெண்கள் குழந்தைகள் என யாரையும் நாஜி படைகள் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் அனைவரும் நிர்வாணமாக்கப்பட்டு துப்பாக்கிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்கள் என அனைவர் மீதும் பாறைகள் போடப்பட்டன. இதேபோல ஆயிரக்கணக்கான மக்கள் 1941 ஆண்டிலிருந்து 1943 ஆண்டு வரை பாபியார் பள்ளத்தாக்கில் நாஜி படைகளால் படுகொலை செய்யப்பட்டனர். சோவியத் பகுதியை விட்டு நாஜி படைகள் வெளியேறிய போது இந்த படுகொலைகளை மறைக்க உடல்களுக்கு எரியூட்டியதாகவும் தகவல்கள் உண்டு. நாஜி படைகளால் யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதற்கு பாபியார் ஓர் அடையாளமாக இருக்கிறது.